Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Welcome to budget home. நம்ம budget homeல வந்து பாத்தீங்கன்னா வீடு இடம் தோட்டம் இது எல்லாமே வாங்கி சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். சோ இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் GTN காலேஜுக்கு அப்படியே பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. சோ இந்த வீட்டை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள வந்து போய் பார்க்கலாம். ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1550 சதுர அடி இடத்துல 1940க்கு தான் வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிழக்கு திசையில் இந்த வீட்டோட ஃபேஸிங் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி மூணு சைடு நமக்கு காம்பவுண்ட் வந்து வந்துடும். அடுத்து நம்ம வீட்டுக்கு கேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இங்கே பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட போர்ட்டிக்கோ. ஸோ போர்ட்டிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு தண்ணி தொட்டியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு போரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே நமக்கு அவுட் சைடில் ஒரு ரெஸ்ட் ரூமும் வந்து இங்கே நமக்கு வந்து கட்டி வந்து கொடுத்துருவாங்க. போர்ட்டிக்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16x17 சைஸில் நமக்கு இங்கே ஒரு போர்ட்டிக்கோ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட மெயின் டோரு. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோரு. ஸோ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைனில் இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் ஃபினிஷிங்லேயும் இங்கே ஒரு சின்ன ஒரு டோர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹாலு. ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21x17 சைஸில் நமக்கு ஒரு ஸ்பேசியஸான ஹால் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்ம டிவி வைக்கிறதுக்கு இந்த இடத்துலையும் ப்ளஸ் பக்கத்தில் அங்கே நமக்கு பூஜரமும் வர மாதிரி இந்த வீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை சீலிங் டிசைனில் நமக்கு ஒரு டிசைனிங் ஒர்க் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கீழேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமும் மேலே மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இருக்க இந்த பெட்ரூம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் இங்கே நமக்கு ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு 90% ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து நமக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்லே ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வென்டிலேஷனுக்காக ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்க்கலாம். ஸோ கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் கிச்சன் வித் டைனிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு கபோர்டு ஒர்க்கு, இங்கே கீழேயும் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கபோர்டு ஒர்க் வந்து வந்துடும். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிங்கோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து இருக்கும். அடுத்து நமக்கு இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸு. ஸோ டைல்ஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வால் ஃபுல்லாகவே நமக்கு இங்கே டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டில் நமக்கு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கபோர்டு ஒர்க்கும் ப்ளஸ் இங்கே நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் போகிறதுக்காகவும் வந்து நமக்கு வந்து இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்வா, ஸோ இப்போ நம்ம கீழே ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம மேலே இருக்க அந்த பெட்ரூம் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேருந்து மேலே போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஸ்டீல்லே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம மேலே போய் வந்து பார்க்கலாம். Thank you.
பார்க்கலாம் ஸோ வாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10x16 சைஸில் இந்த பெட்ரூம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வென்டிலேஷனுக்காக நமக்கு இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நமக்கு ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம். ஸோ இப்போ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ வாங்க இப்போ அதோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வென்டிலேஷனுக்காக இந்த வீட்டில் இங்கே ரெண்டு ஜன்னல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம இந்த பெட்ரூம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x11 சைஸில் இங்கே நமக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் வந்து இந்த வீட்டுக்கு நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து இங்கேயும் வென்டிலேஷனுக்காக நமக்கு வீட்டில் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ரெஸ்ட் ரூமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பால்கனி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பால்கனி. ஸோ இந்த வியூவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடி ரெண்டு சைடுமே வந்து நல்ல அழகான ஒரு வியூவில் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 77 லட்சரூபா வந்து சொல்கிறாங்க. ஸோ 77 லட்சரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒர்த்தாவாக தான் இருக்கும். ப்ளஸ் கபோர்டு ஒர்க் எல்லாமே அவங்க பண்ணிடுவாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3BHKல ஒரு டியூப்ளஸ் ஹவுஸும் வித்து நமக்கு காமௌண்டோடய இந்த வீடு வந்து வந்துடும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் வந்து இல்லவே இல்லை. ஸோ இந்த வீடை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் கமிஷன் வந்து தர தேவையில்லை. ஸோ அப்படி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளோட ஆஃபீஸோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.